வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சிவதமன் படப்பிடிப்பு வெளிநாட்டில் நடந்தபோது அந்த படப்பிடிப்பில் நடந்த சுவையான சம்பவங்களை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசும் படம் இதழில் கட்டுரையாக எழுதினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எழுதிய அந்த கட்டுரையில் இருந்து இந்த பதிவு. ரசிக ஆரவாரத்துக்கிடையே சித்திராலயா கலைக்குழுவினை கொண்ட எங்கள் விமானம் உயிர் தெளிந்தது. ஜூன் 9 சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து புதுமை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் எழலாம். ஆனால் அதை செயல்படுத்திவிட மன உறுதியும் உழைப்பும் தேவை. எனவேதான் சித்திராலயா குழுவால் திரைக்கடல் ஓடியும் ஒரு திரைப்படம் எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு சாதாரணமான ஆசை சாதனை என போற்றும் செயலாக்கம் முடிந்தது. இடையிடையே எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் இருந்தும் படப்பிடிப்பு மிக மிக திருப்தியாக முடிந்துவிட்டதற்கு காரணம் ரசிக மக்களின் ஆசையும் ஆர்வமும் தான். ஏற்றமிகு ஏதன்ஸ் நகரம் கிரீன்ஸ் தலைநகரான ஏதன்ஸில் இறங்கியதும் உள்ளத்தில் ஓங்கி நின்ற ஒரே மனிதன் சாக்ரட்டீஸ். இன்றைக்கு சமுதாயத்துக்கு அறிவு சுடர் குடித்து நின்ற அந்த மாமேதையின் நாட்டிலேதான் நம் முதல் நாள் படையெடுப்பு. பழமை சிறப்பு பழிச்சிடும் சின்னங்களை கண்டுகளிக்க கிடைத்ததோ 2 மணி நேரம் தான். அன்றே ரோம் நகருக்கு கிளம்பிவிட்டோம். கதாநாயகன் கதாநாயகி பங்கு பெறும் காதல் காட்சிகளையே படமாக்கப்பட வேண்டி இருந்ததால் சிரிப்பு நடிகர் யாரையும் உடன் அழைத்து செல்லவில்லை. அந்த குறையை எங்க குழுவில் இருந்த கோபு ராஜு போன்றவர்களே தீர்த்து வைத்தார்கள். சில இடங்களில் சில வேளைகளில் அவர்கள் படும் பாட்டை கண்டு வேதனை கலந்த சிரிப்பு வரத்தான் செய்தது. இந்த பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டுமா என்ன? நாங்கள் தங்கியிருந்த இம்பீரியல் ஹோட்டலை மொய்த்துக் கொண்டு விட்டார்கள். இந்திய படக்குழுவை பற்றி அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு இருந்த ஆவல் ஆச்சரியப்படத்தக்கது. பிறகுதான் எட்வர்ட் அண்டோலன் சந்திப்பு. பிரபல ஆங்கில திரைப்பட கதை வசனகர்த்தாவான அண்டோலன் எங்களுக்கு விருந்தொன்றை அளித்து சிறப்பித்தது மட்டுமன்றி அவ்வப்போது படப்பிடிப்பில் வேண்டிய உதவிகளை தானாகவே முன்வந்து செய்து தந்தமை மறக்க முடியாதவைகளில் ஒன்று. ஜூலை 11 முதன் முதலாக படப்பிடிப்பை துவங்கினோம். கத்தோலிக்க மத கிரீடமாக அமையும் வாடிகன் நகரில் உள்ள சுலோசியம் விக்டர் மானுவேல் மெமோரியல் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க மாளிகையில் வரலாறு படைக்கும் இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு நடந்தது. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான் என்ற காதல் டுயட்டின் சில பகுதிகள் ரோம் நகரில் உள்ள த்ரீகாயன் நீர் ஊற்றிலும் அருகாமையில் உள்ள செயற்கை ஏரியில் சைக்கிள் படகு விடுவது போன்றும் படமாக்கப்பட்டன. ரோம் நகரின் சிறு கல்லும் கூட காவியம் பாடும் சீசரின் சிறப்புமிக்க ஸ்டேடியத்திலும் சில காட்சிகளை படமாக்கினோம். படப்பிடிப்பைக்கான ரசிகர்கள் கூட்டம் அங்கேயும் இருக்கத்தான் செய்கின்றது. கலைஞர்களுக்கு ஐஸ் ஃப்ரூட் பழங்கள் பூக்கள் பரிசளித்து உற்சாகப்படுத்தும் அவர்கள் படப்பிடிப்புக்கு கொஞ்சம் கூட இடைஞ்சல் இல்லாது ஒத்துழைப்பு தந்தனர். பெரும்பாலான இத்தாலிய பெயர்கள் நே என்றுதான் முடிவடைவதால் எங்களுக்கிடையே நே என்று இழைத்து கூப்பிடுவது அன்றைய பொழுதுபோக்காயிற்று. அப்படித்தான் நானும் சிவாஜினோ வாங்கிவிட்டேன். 2 நாட்கள் படப்பிடிப்புக்கு பின் 13 காலையிலேயே ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனாவுக்கு புறப்பட்டோம். பயங்கர மாட்டு சண்டைகளுக்கு பெயர் போன அங்கே அந்த முரட்டு சண்டையை கதாநாயகன் கண்டுகளிப்பதாக காட்சி படமாக்கப்பட்டது. மூர்க்கத்தனமான அந்த விளையாட்டால் நாளொன்றுக்கு மடியும் மாடுகளின் எண்ணிக்கையை காணும்போது காந்தி பிறந்த நாட்டில் பிறந்த நம் கலைஞர்களால் அதை பாராட்ட முடியவில்லைதான். ஹாலிவுட்டின் டிஸ்னிலாண்டிக்கு இணையான அம்யூஸ்மெண்ட் பார்க் ஸ்பெயினில் மற்றொரு லொகேஷன். 1000 மைல் வேகத்தில் செங்குத்தாக ஏறு இறங்கும் அணுசக்தி ரயில்களில் துணிவோடு ஏறினோம். அந்த வேகத்திலும் திகைப்பிலும் கூட திறமையாக பாலகிருஷ்ணா அதை படமாக்கினார். அடுத்து அங்கிருந்து 100 மைல் தொலைவில் உள்ள பகினாலா ஏரியில் சர்ப் ரைடிங் காட்சிகளை படமாக்கினோம். தமிழுக்காகவும் இந்திக்காகவும் தனித்தனியே எடுக்க வேண்டியிருந்ததால் நாங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் செயல்பட முடியவில்லை. குறிப்பிட்ட நேரத்துக்குள் படப்பிடிப்பு முடித்து திருப்பி விடுவோமோ என்ற சந்தேகம் வளரத் தொடங்கியது. எல்லோரையும் விட இந்தியா திரும்பிவிட ரொம்பவும் அவசரப்பட்டது கோபுதான். ஏன் என்றால் அவன் தானே தூக்கு தூக்கி. வெளிநாடுகளில் பல இடங்களில் போர்ட்டர்களே கிடைப்பதில்லை. நம் சாமான்களை நாமே தூக்கிச் சென்றாக வேண்டும். பாவம், சுமை தாங்கி படத்தில் அந்த கதாநாயகன் மீது சுமத்திய சுமைக்கு பிராயச்சித்தமாக அத்தனை சுமைகளையும் தூக்கி வர வேண்டிய நிலை அவனுக்கு. சமாளித்து விட்டான். போதாதுக்கு ஒரு காகிதத்தை கீழே போட்டு விட்டால் போதும், உடனே அதை பார்த்து கொண்டிருக்கும் யாராவது அதை பொறுக்கி எடுத்து நம்மை பையில் போட்டுக் கொள்ளச் சொல்கிறார்கள். உள்ளத்தைப் போலவே ஊரையும் அப்படி சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அடிக்கடி சாக்லேட் காகிதத்தை போட்டு பொறுக்கி எடுக்க வேண்டி வந்திருக்கிறது. நல்ல பரேடுதான் பொங்கல்.
அமைதியின் அரவணைப்பில் அழகு சுமந்து நிற்கும் சுவிட்சர்லாந்து. நான் இரண்டாவது முறையாக அங்கே செல்கின்றேன். ராஜேந்திரகுமாரும் இதற்கு முன் வந்தவர்தான். அங்கே ஜூரிச் விமான நிலையத்தில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. சுவிட்சர்லாந்தில் ஜாங் பிராக் என்னும் பனிமலையில் படம் எடுக்க பல மைல் தூரம் பனிக்கட்டியிலேயே நடந்து செல்ல வேண்டும். பனிப்பாறை மீது ஸ்கேட் செய்ய அங்கே பூட்சுகள் வாடகைக்கு கிடைக்கும் என்று செருப்புடன் வந்துவிட்டார் ஸ்ரீதர். நான் அப்போதே சொன்னேன், கேட்கவில்லை. பனியில் நடந்து காலே உறைந்துவிடும் என்கிற நிலை. பாவம், அவசைப்பட்டார் மனிதர். பெரியவா சொல்ற பேச்சை கேட்டாதானே. அங்கே இன்னுமோர் விசேஷம். காக்காய் பிடிப்பவர்களை மட்டுமல்ல, காக்காய்களையே காண முடியவில்லை. உள்ளன்போடு பழகும் அவர்கள் அமைதியையும் அயராத உழைப்பையும் விரும்பி வாழ்கிறார்கள். அவ்வளவு பெரிய நகரத்திலே ஒரு முறை கூட ஹார் சப்தத்தை கேட்கவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அடுத்து கதாநாயகன் ஒரு கனவு காண வேண்டும். கனவு பார்வை யுவராணி கண்ணோவியம் என்ற கானமாக வேண்டும். அந்த கானம் கனவுலகமான பாரிஸ் நகரிலேயே படமாக்கப்பட வேண்டும். வெளிநாடு சென்றுள்ள டைரக்டர் மாறனை அங்கு சந்தித்தோம். அவரை அங்கு சந்திக்க நேர்ந்ததில் எங்களைப் போலவே அவரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். ஹோட்டல்களில் எல்லாம் அங்கே தண்ணீர் பழக்கமே கிடையாது. எதற்கும் மதுபானங்கள் தான். அப்படி தண்ணீர் தான் சாப்பிட்டாக வேண்டும் என்பவர்களுக்கு சோடாதான் கிடைக்கின்றது. பல இடங்களில் நாங்கள் பட்டினி கிடைக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆம், ஹோட்டல்கள் நிறைந்த பாரிஸில் பட்டினி தான். கையில் காசிலேயே ஏதாவது நாட்டுக்கு சென்றவுடன் அங்கே பாங்கில் அவர்கள் நாட்டு பணத்தை மாற்றிக்கொண்டால்தானே எதற்கும். மாலையில் மட்டுமே திறக்கப்படும் பாங்குகள் தான் பல. முன்பகல் பட்டினி தான். எல்லாம் முன்பிறவி பலன்தான். கோதுமை ரொட்டி, டெக்னிக் கலரில் தயிர், இவைதான் நாங்கள் விரும்பி உண்ட உணவு வகை. இங்கிருந்து மிளகாய்ப்பொடி ஊறுகாய் எடுத்து போயிருந்தோம் இல்லையா? எப்படியோ அரிசி சோறும் தேடி பிடித்து ஒரு பிடி பிடித்தோம். ஏர் பிரான்ஸ் கேஜார் கோபாலன் அவ்வப்போது வேண்டிய உதவிகளை மட்டுமன்றி அனுமதிகளை விரைந்து வரும் வழிகளையும் தந்து பெருந்துணையாக கூடவே இருந்தார். நமது நடிகைகள் பட்டு புடவையுடுத்தி பாரிஸ் நகரங்களில் வந்தபோது ஆடை அணிகலன்களில் பேஷன் படைக்கும் பாரிஸ் பெண்கள், இளைஞர்கள் பலரின் கவனம் இவர்கள் பக்கமே இருந்தது. புடவையை தொட்டு பார்த்து அதன் நேர்த்தியை, உடுத்தியுள்ள அழகை வாய் ஓயாது புகழ்ந்த வண்ணம் இருந்தார்கள். இருந்தாலும் நம் நாட்டு படங்களில் ஏனோ புடவையுடன் நடிகைகளை காண்பதே அபூர்வமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உல்லாச பொருளில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது எங்களை தேடி ஒரு துயரச் செய்தி அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சி திளைப்பில் உழைப்பின் களைப்பை மறந்த எங்களை சோர்வடைய செய்துவிட்டது ஸ்ரீதரின் தாயாரின் மறைவு செய்தி. எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள வேண்டிய நிலை. குறிப்பிட்ட நாட்களுக்குள் படப்பிடிப்பு முடிக்க முடியாதே என்ற கவலை வேறு. இந்த கோபு இருக்கானே, வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் அவனுக்கு அங்கேயும் வந்துவிட்டது. பாஸ்போர்ட் இல்லாமலேயே நல்ல வேளை சபரிமலைக்கு போனதில் இருந்து புகையிலை போடுவதில்லை. வெற்றிலை கிடைக்காமல் தவித்த கோபு சிகரெட்டுக்காக அலைந்தான். குளிரை சமாளிக்க முடியாத நிலையில் எல்லோரும் கருமிகளாகிவிட்டோம். இருக்கிற ஸ்டாக்கிலே ஒன்று கொடுப்பதற்கு கூட 1000 தடவை உயிரெடுத்த பிறகு பெயர்ந்தது. பண நெருக்கடி அப்படி. பத்திரிகைகளுக்கு கொடுக்க படங்கள் ஏராளமாக எடுக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தப்பட்டோம். யார்தான் போட்டோ எடுப்பது? ஸ்டில் கேமராமேனை அழைத்து வராததும் போதும், திண்டாடியதும் போதும். வகிதார் ரஹ்மான் நிறைய படங்கள் எடுத்தார். ஆனால் அவர்தான் லண்டனிலேயே தங்கிவிட்டாரே. 5000 அடி படத்தில் இடம்பெறும் காட்சிகளை ஆயிரக்கணக்கான மைல்கள் அலைந்து லட்சக்கணக்கான பணச்செலவில் படமாக்கி இருக்கிறோம் என்றால் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மன உறுதியும் புதுமையும் புரிய வேண்டும் என்ற ஆவேசமுமே காரணமாகும். அவை சித்தாலயா குழுவிடம் நிறைய இருக்கின்றனவே. செப்டம்பருக்குள் இந்தியா முழுவதும் உள்ள 200 மேற்பட்ட திரையரங்குகளில் ஏக காலத்தில் தமிழ், இந்தி, தெலுங்கு மும்மொழிகளில் திரையிடப்படும் இந்த படத்தின் வெற்றி கலையை, புதுமையை, உழைப்பை மதித்து வரவேற்கும் ரசிகப் பெருமக்களின் தீர்ப்பில்தான் இருக்கின்றது. மீண்டும் திரையில் சந்திப்போம். வணக்கம்.